அனைவருக்கும் வணக்கம். நாம் குணகுடி மஸ்தான் சாஹிப் பெருமான் அருளி செய்த அற்புத ஞான பிரார்த்தனைகளை வாசித்து அறிந்து வருகிறோம். பெருஞான சம்பந்தருடைய ஒரு திருப்பாடல் பிரார்த்தனையின் அவசியத்தை நமக்கு விளக்குகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று பாடியிருந்தார். பொதுவாக ஞானிகள் மகான்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கக்கூடியவருக்கு மாத்திரமே உண்மையான பராபரத்தினுடைய தத்துவம் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கழிவிறக்கம் என்பது சகல உயிரிடத்திலும் ஏற்பட வேண்டும். பெரு அருட்பிரகாச வள்ளலாரும் கூட வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடுகிறார். இரக்கம் என்பது சகல உயிரிடத்திலும் இயல்பாக ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாத்திரமே யோக சாதனத்தை பயில்வதற்கும் வெல்வதற்கும் தகுதியானவனாகிறான். இதன் காரணமாகவே சரியை கிரியை என்கிற வாழ்க்கை நெறிமுறைகளும் கூட மகான்களால் வகுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரார்த்தனையின் வாயிலாக குடங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நல்லவற்றை சொல்வதும் கேட்பதும் கூட நல்ல விளைவுகளைத்தான் கொடுக்கும். குடங்குடி மஸ்தானுடைய பாடல்களை சரியாக உள்வாங்கிக் கொண்டு விட்டால் நிச்சயமாக எப்படி பிரார்த்திக்க வேண்டும், எதை பிரார்த்திக்க வேண்டும் என்பது தெளிவாக விளங்கிவிடும். தஞ்சம் எனும் ஞான தடாகத்தில் மூழ்கினருக்கு விஞ்சித ஞான விளக்கே நிராமயமே. தஞ்சம் என்னும் ஞான தடாகத்தில் மூழ்குபவர்களுக்கு என்று குறிப்பிடுகிறார். தஞ்சம் என்று சொன்னால் சரணாகதி. எவர் ஒருவர் பராபரத்தை தனது உத்தம குருவை முழுமையாக சரணாகதி செய்து கொள்கிறாரோ அவருக்கு மாத்திரமே ஞான விளக்கு என்பது வெளிப்படும். நான் சகலமும் கற்றறிந்து விட்டேன், நான் ஞானி என்கிற நிலையிலே ஒருவன் அகம்பாவம் ஏற்பட்டு விட்டார் என்றால் அவனால் நிச்சயமாக பராபரத்தை உணர முடியாது. சரணாகதி தத்துவம் மாத்திரமே உண்மையான யோகத்தின் நுணுக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். குருமார்களை முதலில் சரணடைய வேண்டும். கடவுளை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. கடவுளின் நிலை என்ன என்பது பற்றி முழுமையாக நமக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியாது. ஆனால் நம்முடைய குருவை பற்றி நமக்கு நிச்சயம் நன்றாகவே தெரியும். குரு நமக்கு ஞான விளக்காக இருந்து பராபரத்தின் உண்மை தத்துவத்தை நிச்சயமாக விளக்கி காட்டுகிறார். எனவே பராபரத்தை புரிய வேண்டும் என்றால் குருவின் உதவி என்பது அவசியமாகிறது. குருவை நிபந்தனையற்ற முறையிலே சரணாகதி செய்து கொண்டவர் மாத்திரமே ஞான விளக்கை தம்முள் ஏற்றி ஞானத்தை பெற முடியும் என்பதையே இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆர் இருந்து என் ஆர் போயன் ஆவிக்கு உறுதுணையாம் பேறு பெறச் செய்தார் பிழைப்பேன் நிராமயமே. இந்த உலகத்திலே எத்தனையோ மானிடர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள். ஞானிகள் என்கிற நிலையிலே பலரும் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கிறார்கள். இந்த உடல் வாழ்க்கை என்பது நிலையற்றது. என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பது முடிந்துவிடக்கூடும். எனக்கு சரியான உறுதுணையாக இருந்து என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் எப்படி பிழைப்பேன்? எப்படித்தான் எனக்கு பேறு கிடைக்கும்? உங்களை தவிர எனக்கு வேறு கதியில்லை. எனவே என்னுடைய குருவே, என்னை சரியாக உங்களுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டு மேன்மையான மோட்சத்தை எனக்கு தந்தருளுங்கள். எத்தனையோ பேர் வந்தாலும் போனாலும் என்னுடைய குருவாகிய உங்களுக்கு இணையாக இந்த பூதளத்திலே நான் யாரையும் காண முடியாது என்று தன் குருவை இறைஞ்சுகிறார் குணங்குடி மஸ்தான். போகா கவலை புழுக்கம் எல்லாம் தீருதற்கு வாகாய் அருள் புரிய வாராய் நிராமயமே. கவலை என்பது இந்த மானுடர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இடைவிடாத கவலையிலே மனிதன் சிக்கி தவித்துக் கொண்டும் இருக்கிறான். ஏதாவது ஒரு கவலை இவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பட்டினத்தறிகள் பாடியபடி பார்க்கும் போது முதலிலே பசி குடித்த கவலை, அதன் பிறகு அடுத்த வேளை உணவிற்கான கவலை, அதன் பிறகு பொன்னும் பொருளும் திரவியமும் தேட வேண்டும் என்ற கவலை, இவை சேர்ந்தான பிறகு விளவங்கையரை நாடி சுகித்திருக்க வேண்டும் என்கிற கவலை, இப்படியாக இந்த மானுடர்களுக்கு இடைவிடாத கவலை என்பது வந்து கொண்டே இருக்கிறது என்பதை பட்டினத்து பிள்ளையாரும் பாடியிருந்தார். அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம், தொலைந்தவின் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம், இப்பாவி நஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்றே இறைஞ்சினார். மனிதர்களுக்கு கவலை என்பது வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த உடலும் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே இடையறாது கவலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட கவலைகள் என்பவை
புழுக்கமாக எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. புழுக்கம் என்பது எது? மழை பொழியக்கூடும் என்கிற நிலை, காற்றும் வீசாது. ஒரு இறுக்கமான நிலையிலே கடுமையான புழுக்கம் ஏற்பட்டு வியர்வை கொட்டி கொண்டிருக்கும். புழுக்கம் மிதமிஞ்சி இருந்தால் மழை வரப்போகிறது என்பது பொருள். என் மனத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய கவலைகள், குழப்பங்கள், புழுக்கங்கள் இவை எல்லாம் தீரப்போகிறது, உன்னுடைய அருள்மழை என் மீது பொழியப் போகிறது என்பதை நான் புரிந்திருக்கிறேன். எனவே என்னுடைய உத்தம குருவே, நிராமயமே, என்னுள்ளே இருக்கக்கூடிய கவலை புழுக்கங்களை எல்லாம் தீர்த்து என்னை மேன்மையான நிலைக்கு இட்டுச் செல்லுங்கள் என்று இறைஞ்சுகிறார் குணங்குடிமஸ்தான். எத்தனை அழகான பிரார்த்தனை பாருங்கள். இதை நிச்சயம் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். காம கடல் கடக்க கர்த்தவ்ய கப்பல் வைத்தால் நேமநிட்டை கம்பம் நிலைகான் நிராமயமே. நியமம் என்பது இல்லாவிட்டால் நிஷ்டை என்பது வாய்க்காது. இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் யோகிக்கான வாழ்க்கை முறை என்று முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கக்கூடிய ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்காத ஒருவனுக்கு நிஷ்டை என்று சொல்லக்கூடிய மன ஒடுக்கம் என்பது ஏற்படாது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் எது? கர்த்தவ்ய கப்பல் என்று இதை குறிப்பிடுவதன் காரணமாக, கர்மவனையின் காரணமாக எடுக்கப்பட்ட இந்த மானுட உடல் என்று குறிப்பிடுகிறான். இங்கே காமம் கடல் என்று சொல்லப்பட்டது உலகாயுதத்திலே புலன்கள் வழியாக நாம் அடைய வேண்டும் என்று எண்ணி இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் காமம் என்றாகின்றன. சகலவிதமான ஆசைகளையும் துறக்க வேண்டும் என்றால் நியமத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும், என்ன உணவுகளைத்தான் உண்ண வேண்டும், இப்படிப்பட்ட யோகத்தை கடைபிடிக்க வேண்டும், இப்படியாக குருமார்களை அணுகி இருக்க வேண்டும் என்கிற விதிமுறைகளை முறையாக கடைபிடித்திருக்க வேண்டும். அப்படி கடைபிடித்திருந்தவர் மாத்திரமே நிஷ்டை என்று சொல்லக்கூடிய மன ஒடுக்கத்தை பெற முடியும். இதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. நின்னை சரணடைந்தால் நிர்மூலமாக என்னை எண்ணத்துக்கு ஆட்கொண்டது இயம்பாய் நிராமயமே. பராபரமே, என் குருவே, உங்களை நான் முழுமையாக சரணாகதி செய்திருக்கிறேன், இதை நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் போது உங்களையே சதம் என்று நம்பியிருக்கக்கூடிய என்னை நீங்களும் கைவிட்டு விட்டால் நான் எங்குதான் போவேன் என்று தன்னுடைய கழிவிறக்கத்தை இங்கே குணங்குடிமஸ்தான் வெளிப்படுத்துகிறார். இந்த நிலை நம்மில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. யோக வாழ்க்கையிலே ஈடுபட ஆரம்பித்தாகிவிட்டது. பலவிதமான உடற்துன்பங்கள் ஏற்படுகின்றன, மனத்துன்பங்கள் ஏற்படுகின்றன. பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள், உடலம் சார்ந்திருக்கக்கூடிய நோய் பிணி முதலாகிய துன்பங்கள், இப்படி பல பலவும் கடல் அலைகளைப் போல இடையராது வந்து வந்து மோதிக்கொண்டே இருக்கின்றன. உண்மையான உத்தம குருவை சரணடைந்து அவரே கதி என்று நம்பியிருக்கக்கூடிய ஒரு யோகி இப்படி அடுக்கடுக்காக வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் எவ்வாறு பொறுப்பான்? அந்த உத்தம குரு தன்னுடைய சீடனை துன்பங்களிலே இருந்து கடைத்தேற்றக்கூடிய அளவிற்கு ஒரு உதவிகரமாக இல்லாவிட்டால் அந்த சீடன் எங்குதான் போவான்? இதைத்தான் இந்த திருப்பாடலில் குணங்குடியார் கேட்கிறார். என் குருவே, நான் உங்களை சரண செய்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் என்னை கைவிட்டு விட்டால் எனக்கு எங்குதான் ஆறுதல் கிடைக்கும்? எப்படித்தான் நான் என்னுடைய துன்பத்தில் இருந்து விடுபட்டு வருவேன்? என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று கண்ணீர் மல்க இங்கே வேண்டுகிறார் குணங்குடியார். சிந்தை அறிவை சிதையவிட்டு உன் அருள் பெறவே வந்தேற்கு உன் தெருக்கரணை வைப்பாய் நிராமயமே. என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் பராபரத்தனம் வைத்து விட்டேன். என்னுடைய எண்ணங்களை எல்லாம் என்னுடைய குருவிடத்திலே சமர்ப்பணம் செய்து விட்டேன். என் குருவின் அருள் பெற்று அதன் வாயிலாக பராபரத்தை அடைந்துவிட முடியும் என்று நான் திண்ணமாக இன்னமும் நம்புகிறேன். அப்படி உங்களையே சதம் என்று நம்பி வந்திருக்கக்கூடிய என்னை கைவிட்டு விடாதீர்கள். உங்களுடைய கருணை என்பது என் மீது பாயாவிட்டால் நான் நிச்சயமாக இந்த மானுட பிறவியையும் வீண் பிறவியாக ஆக்கி தொலைத்து விடுவேன். என் மீது சற்று இரக்கம் காட்டுங்கள். என் குருவே, சத்குருவே, ஞான விளக்கே, என்னை காத்தருளுங்கள். நீங்களும் என்னை கைவிட்டு விடாதீர்கள். நான் உங்களை மாத்திரமே சதம் என்று கருதி இருக்கிறேன் என்று தன்னுடைய வேதனைகளை இங்கே பிரார்த்தனையாக தொடுக்கிறார் குணங்குடியார். தேனமுதே பாகு திரண்ட பெருங்கடலே வானவர்க்கும் எட்டாம் அணியே நிராமயமே. முதலிலே கெஞ்சுகிறார் குணங்குடியார், நீங்களும் கைவிட்டு விட்டால் என்னை யார்தான் காப்பாற்றுவார்கள் என்று. அடுத்தபடியாக கொஞ்சுகிறார், தேனமுதே பாகு திரண்ட பெருங்கடலே. தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு கடல் இருந்தால் அது எத்தனை இனிமையானதாக இருக்கும். அதுபோல என்னுடைய ஞானகுருவாகிய தாங்கள் தேனமுத பெருங்கடலாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட கடலாக இருக்கக்கூடிய தாங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்திலே ஓரிரு துளிகளை எனக்கு கொடுப்பதால் நீங்கள் குறைந்து விடவா போகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் தான் அமுத கடலாக இருக்கிறீர்களே, ஆனந்த கடலாக இருக்கிறீர்களே. வானவர்களாலும் கூட எட்டி பிடிக்க முடியாத ஞானத்தை பெற்ற பெருங்கடலாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே எனக்கு உதவுங்கள் என்று கூறுகிறார். இங்கே வானவர்க்கும் எட்டாத பராபரம் என்று குறிப்பிடுவதன் காரணம் என்ன? மாண்ட உடலிலே சார்ந்திருந்து யோகம் பயிலக்கூடிய ஒருவரால் மாத்திரமே பராபரம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை விளக்கக்கூடிய ஜோதியை தன்னகத்தே இருந்து பெருக்கிக் கொள்ள முடியும்.
ஆத்ம ஜோதி பெருக வேண்டும் என்றால் மானுட உடல் என்பது அவசியமாகிறது. மானுட உடலில் மாத்திரமே ஆன்மாவின் ஜீவ ஜோதியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது. மற்ற எந்த உடலிலும் இந்த வசதி இல்லை. தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஆத்ம பிரகாசம் பெற்று ஜோதிமயமாக ஜோதி சுரூபமாக வாழ்ந்திருப்பவர்கள். அவர்கள் அப்போது இருக்கக்கூடிய ஜோதியோடு இருப்பார்கள் அல்லாது அந்த ஜோதியை மேலும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியாது. ஜோதியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களும் மனிதராக பிறந்துதான் ஆக வேண்டும். இதைத்தான் இந்த தருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. இந்த இதயம் அணங்கி வணங்க அருள் தந்து அடிக்காட்கொண்ட தானு நிராமயவே. இந்த இதயம் என்பது உங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இதயம் சில வேளைகளிலே உலகாயுதமாக பலப்பல விதமான ஆசை வயப்பட்டு உலகியிலே ஈடுபட்டு விடுகிறது. அப்படி சென்று விடாதபடியாக என்னை தடுத்து ஆட்கொண்டு உண்மையான என்னுடைய இதயத்தின் தேடுதல் முழுவதும் உங்களை நோக்கி மாத்திரமே இருக்கும்படியாக என்னை வழிப்படுத்துங்கள் என்றும் இங்கே குணங்குடியார் கேட்கிறார். இதன் காரணம் யாதென்றால், மானுடனாக பிறந்திருக்கக்கூடியவன் எத்தனைதான் தெளிவான சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் கூட சில வேளைகளிலே தன்னுடைய கருத்தையும் மறந்து தன்னுடைய சிந்தனையையும் மறந்து அறிவையும் தொலைத்து உலகாயுதமாக சில விடயங்களுக்குள்ளாக தன்னை இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. நான் சில வேளைகளிலே ஏமாந்து போய் உலகாயுதமாக சென்று விட்டாலும் கூட என்னை அப்படி சென்று விடாதபடியாக தடுத்து ஆட்கொண்டு என்னை காத்தருளுங்கள் என்று பராபரத்தனம் விண்ணப்பம் செய்கிறார் குணங்குடி மஸ்தான். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. நான் சாமானியன், நான் தவறு செய்யக்கூடும். அப்படி நான் தவறு செய்யக்கூடிய சூழலில் நான் சிக்கிக் கொண்டாலும் கூட என்னை தவறுகள் செய்யாதபடியாக தடுத்தாட்கொண்டு சரியான பாதைக்கு என்னை திருப்பி அருளுங்கள் என்று வேண்டுவதுதான் உண்மையான பிரார்த்தனை. அதைத்தான் இங்கே குணங்குடியார் செய்து கொண்டிருக்கிறார். இடம் பொருள் ஏவல் எவையும் மறந்த குணம் குடியாருக்கு உவமை கூறியேன் நிராமயமே. இடம் பொருள் ஏவல் என்று சொல்லப்பட்டது ஒவ்வொரு காரியத்திற்கும் பொருந்தி இருக்கிறது. எந்த இடத்திலே காரியம் செய்வது, எவரை கொண்டு காரியம் செய்வது, எந்த கருத்தை கொண்டு காரியம் செய்வது என்பவை எல்லாம் ஒரு காரியம் நிகழ்வதற்கு தேவையான ஆராய்ச்சிகளாகும். ஒரு காரியம் செய்வதற்கு எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்திருந்த ஒருவனால் மாத்திரமே சரியான காரியத்தை செய்து முடிக்க முடியும். அதுபோல யோக வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அடியேன் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதை அறியாது தவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி தவித்திருக்கக்கூடிய எனக்கு சரியான பாதையை காட்டுவித்து என்னை ஆட்கொண்டு அருளுங்கள் என்று குணங்குடியார் பராபரத்தனம் தன்னுடைய உத்தம சத்குருவிடம் பிரார்த்தனை செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனைகளால் மாத்திரமே ஒரு யோக சாதகன் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர முடியும் என்பதை தொடர்ந்து பல மகான்கள் ஞானிகளுடைய பாடல்கள் வாயிலாக நாம் நிறுவி வருகிறோம். பிரார்த்தனை செய்வோம், பராபரத்தை சிந்திப்போம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.